நம்முடைய இந்திய பாரம்பரியங்களையும் பண்பையும் மக்களிடையே பரப்பி ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிறத்தியாஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் திரு பாலகுருநாதன், திருமதி காயத்ரி பாலகுருநாதன், திருமதி ரோஜா கண்ணன். என்ன நேயர்களே, சந்தோஷம்தானே? இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த வரிசையில் முதலில் வந்து நம்மை மகிழ்விப்பவர் திரு பாலகுருநாதன் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நேரம் பற்றாக்குறை காரணமாக சில வரிகள் சொல்கிறேன். நட்டுவாங்கமாக இருந்தாலும், மேடை நடனமாக இருந்தாலும், நடன இயக்கமாக இருந்தாலும், கிராமிய நடனமாக இருந்தாலும், மிக 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 அற்புதமாக செய்வது இவருடைய வழக்கம். சிங்கப்பூரில் உள்ள பெருமைக்குரிய இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டியில் நடனத்தை கற்றுத்தருகிறார். முழுமுதற் கடவுளான விநாயகனை வணங்கி நம் நடன பயணத்தை கம்பீரமாக ஆரம்பித்து வைக்கிறார். மனையிறல் போக்கி ஞானத்தை அருள்பவர் விநாயகர். இதை இயற்றியவர் மதுரை திரு முரளிதரன் அவர்கள். ராகம் பிருந்தாவன் சாரங்கா, தாளம் ஆதி. தரிகிடதா தத்தீம் தரிகிடதும் கௌபீர நடனம் ஆடிடும்.
Karuna nidhi ge
நம்மை மகிழ்விக்க வருபவர் பெயரிலேயே மனமுள்ள ரோஜா கண்ணன் அவர்கள். இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடனமாட பழகிட்டாருன்னு தான் சொல்லணும். சின்ன பெண் 12 வயதிலேயே அரங்கேற்றம் செய்து மேடைகளையும் நடனமாட ஆரம்பித்தார். இந்திய பரதநாட்டிய சங்கத்தின் செக்ரட்டரியாக இருந்தார். இன்று இவர் உலக புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர். பரதநாட்டிய அகாடமியின் தலைவர் ரோஜா கண்ணன் ஆடுவதை இப்போது கண்டு ரசிக்கலாம். முழு முதற் கடவுளான கணபதியை தொடர்ந்து அவருடைய தம்பி முருகன் வலம் வருகிறார். பார்க்க போவது முருகா முருகா. இதை இயற்றியவர் பெரியசாமி தூரன். ராகம் சாவேரி, தாளம் மிஸ்ர சாபு. அடுத்ததாக
அடுத்ததாக நாம் சந்திக்க போவது காயத்ரி பாலகுருநாதன். போற்ற தகுந்த கலாஷேத்ரா நிறுவனத்தின் முன்னாள் பிரின்சிபல் திருமதி கிருஷ்ணவேணி லக்ஷ்மணனுக்கு மகளாக பிறந்தவர். பரத நாட்டியமும் வீணையையும் கலாஷேத்ராவில் பயின்றார். இன்று இவர் நடனம், நடன அமைப்பு மட்டுமல்லாது மேடை நடிகை, சமூக சேவகி, மாடல் என்று பல முகங்கள் காட்டும் இவர் கர்நாடக துறையில் மிக மிக திறமையானவர். தாசர ராமா என்று துவங்கும் இந்த பாடல் ராதையும் கோபியரும் தேவர்களும் வேணுகானத்தில் மூழ்கி திளைப்பதை வர்ணிக்கிறது. பசுக்களை மேய்க்கும் நீயே வரங்களையும் அளிக்கிறாய் என்று இதை இயற்றியவர் வியாசராயர் அவர்கள். ராகம் ராக மாளிகை, தாளம் ஆதிதாளம். யாதவராய விருந்தாவனதுளு வேணுநாதவ மாடுதிரே நம. யாதவராய விருந்தாவனதுளு வேணுநாதவ மாடுதிரே நம.
ತುಂಬುರು ನಾರದ
Yeah.